ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேத்திக்கான வீடியோஸ்ல என்ன சொல்லியிருந்தோம், இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்ல வழக்கம் போல் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபர்தராக நம்ம வீடியோஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்ல எக்ஸாக்டாக இந்த லெவல்ஸ் தான் நான் க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன். ஒன்ஸ் மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப காலும், இது கீழே சஸ்டெயின் ஆகிறப்ப கொடுத்தும் போங்கன்னு சொல்லியிருக்கோம். பட் இன்னைக்கான மார்க்கெட்டை அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு ரெண்டு சைட்லையுமே ஒவ்வொரு ஃபேக் அவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த ரெண்டு சைட்லையுமே இந்த லெவல் கட் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களால் பெருசாக ப்ராஃபிட்டுங்கிறது பண்ணியிருக்க முடியாது. அப்பர் சைடில் கூட ஒரு 70 பாயிண்ட்ஸ் கிட்ட மூவ் இருந்துச்சு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்த்தேன். ஸோ அது வரைக்கும் போகல, அதை தாண்டி கொஞ்சம் தூரம் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்து மார்க்கெட் அங்கேருந்து கீழே இறங்கியிருந்தாங்க. ஸோ ஈவன் நீங்கள் இன்னைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடில் போயிருந்தீங்கனாலுமே உங்களுக்கு அடிதான் விழுந்திருக்கும். அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்டில் நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருந்தாலும் பெருசாக ஒர்க் அவுட் ஆயிருக்காது. எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா நீங்கள் இந்த ஹையில் என்ட்ரி ஆகியிருக்கணும், இல்லைனா மார்க்கெட் உள்ளே வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆகியிருக்கணும். ஸோ இந்த ரெண்டு இடத்துல என்ட்ரி ஆகியிருந்தீங்கன்னா தான் உங்களால் ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட்ஸை ஜென்ரேட் பண்ணிருக்க முடியும் இன்னைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னைக்கு நான் பர்சனலி எந்த ட்ரேட்ஸுமே பண்ணல. அண்ட் இன்னைக்கு ப்ரீமியம் டிகே பயங்கரமா இருந்துச்சு டியூ டு எக்ஸ்பைரி டேங்கிறதுனால. ஈவன் அந்த மூவ் இருக்கு இல்லைங்களா, லைக் ஒரு 11:30 ஒரு 11 o'clock போல இருந்து ஒரு மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சு இல்லைங்களா, அந்த டைம்ல கூட ஈவன் வந்துட்டு பெரிய லெவல்ல எனக்கு ப்ரீமியம்ல மூவ் தெரியல. ஸோ அதனால நான் சுத்தமா இன்னைக்கு என்ட்ரி பண்ணல. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப ப்ரீமியம் டிகேவை பாக்குறேன். அண்ட் பிகாஸ் ஆஃப் கன்சாலிடேஷன், ஸோ நிறைய கன்சாலிடேஷன்ஸ் நடக்குது. ஸோ அதனால நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, பேசாம ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஈக்விட்டி மார்க்கெட்ல வந்துட்டு நமக்கு டிகேஸ் இருக்காது. ஸோ டிகேஸ் இல்லாதனால நம்மளால ஈஸியா ட்ரேட் பண்ண முடியும். ஸோ யாராச்சும் கம்மி கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதிகமான கேபிட்டல் இருந்துச்சு தாராளமா ஆப்ஷன் செல்லிங் போங்க. சப்போஸ் கம்மி கேபிட்டல் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஈக்விட்டியில இன்ட்ராடேல லீவரேஜஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி பாருங்க. அது கிட்டத்தட்ட ஆப்ஷன்ஸ்ல கொடுக்குற அளவுக்கு ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும். ஓகே ஃபைன், இப்போ நம்ம ஆஸ் பார் அஸ் நிஃப்டி ஆஸ் கன்சர்ன். ஸோ இப்போ நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்ஸ் அண்ட் நம்மளுடைய எஃப்ஐடி டேட்டா எப்படி வந்திருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ எஃப்ஐடிஐ டேட்டா பொறுத்த வரைக்கும் லாங் போர்ஷன்ஸ் இன்க்ரீஸும் ஷார்ட் போர்ஷன்ஸ் ஸ்லைட்லி இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல இது ஒரு ரிவர்சல் மாதிரி தெரியுது. இன்னைக்கான மார்க்கெட்ல கொஞ்சம் லாங்கர் போர்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு நமக்கு வந்துட்டு ஃபெடரல் மீட்டிங் வேற இருந்துச்சு, அதுல இருந்து சில நியூஸஸ் வந்துச்சு. ஸோ அதனால நமக்கு யூஎஸ் மார்க்கெட் நல்ல ஒரு பீக்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இந்தியன் மார்க்கெட்டும் ஒரு சின்ன அப்பர் சைடு மூவ் கொடுத்தாங்க, கேப் அப் ஆனாங்க. பட் கேப் அப் ஆனதுக்கு அப்புறம் பெருசா இந்தியன் மார்க்கெட்ல எந்த ஒரு விஷயமும் இல்லாத காரணத்தினால அப்பயே சஸ்டைன் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஓகே ஃபைன், இப்போ நாளைக்கான மார்க்கெட்ல குளோபல் டேட்டாஸை பார்த்துடலாம். ஸோ எல்லா மார்க்கெட் நமக்கு இப்போதைக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்கு. டவ் ஜோன்ஸ், எஸ்எம்பி 500, நாஸ்டாக் அண்ட் ஈவன் யூரோப்பியன் மார்க்கெட், எஃப்டிஎஸ்சி எல்லாமே நமக்கு வந்துட்டு ஓரளவுக்கு கிரீன்ல தான் இருக்கு, எக்ஸப்ட் கிஃப்ட் நிஃப்டி. ஸோ இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது வேற யூஎஸ் மார்க்கெட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. பட் ப்ரீவியஸ் டேஸில் இந்தியன் மார்க்கெட்ஸ் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுச்சு யூஎஸ் மார்க்கெட்டை. பட் இப்போ நமக்கு இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஸோ மேபி இந்தியன் மார்க்கெட் இந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம். பிகாஸ் யூஎஸ் மார்க்கெட் இப்போ நான் எஸ்எம்பி 500 காட்டுறேன். ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பீக் டு இந்த டவுன் சைடு மூவை பாருங்க, இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற மூவை பாருங்க, கிட்டத்தட்ட 2% நிஃப்டி விழுந்திருக்கு, கிட்டத்தட்ட 500 பாயிண்ட். ஸோ இதோட இந்த பீக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிறது 7 மார்ச், அண்ட் இப்போ நமக்கு வந்து 21 மார்ச் ரைட்டிங்களா. ஸோ இப்போ இதையே நம்ம வந்துட்டு எஸ்எம்பி 500 செக் பண்ணலாம். ஸோ எஸ்எம்பி 500 7th of March எங்கே இருக்கு? ஸோ எக்ஸாக்டாக 7th of March இங்கே இருக்கு. 7th of March இந்த பீக். ஸோ எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி 7th of March வந்துட்டு எக்ஸாக்டாக இந்த இடம், இந்த இடம் இந்த இந்த லோ தான் 7th of March. ஸோ இந்த 7th of March நமக்கு இந்த பீக்கை பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 3% அப்புல போயிருக்கு நம்ம எஸ்எம்பி 500, எஸ்எம்பி 500ங்கிறது. பட் வேற நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு, இதே அளவுக்கு மார்க்கெட் கிட்டத்தட்ட கீழே இறங்கியிருக்கு. ஸோ இதனால பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட்ஸ் கம்பேர் பண்ணோம்னா வேர்ல்டு மார்க்கெட்ஸ் அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதனால என்ன பிரச்சனை, இந்தியன் மார்க்கெட்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த மொமெண்டம்ங்கிறது நமக்கு இந்த மாதிரி கேப் அப்லேயே முடிஞ்சிடும். ஸோ கேப் அப் ஆகி கன்சாலிடேட் ஆகுறது, கேப் அப் ஆகி கன்சாலிடேட் ஆகுறது, கேப் அப் ஆகி கன்சாலிடேட் ஆகுறது, இந்த மாதிரியான மூவ்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனா நமக்கு நல்லதா கெட்டதான்னு கேட்டீங்கன்னா, ஆஸ் அ ஆப்ஷன் பையரா நமக்கு மார்க்கெட் வந்துட்டு ஃபிளாட்டான ஓப்பனிங் கொடுத்தாருந்தா அன்னைக்கு மார்க்கெட் மூவ் நல்லா இருக்கும். ஸோ ஒன்ஸ் கேப் அப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபிளாட்டா போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ ஒரு ஆப்ஷன் பையரா பாக்குறப்ப இது நமக்கு கொஞ்சம் மோசமான விஷயம் தான். பட் நீங்க ஒரு ஆப்ஷன் செல்லரா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். பட் ஓவராலா பாக்குறப்ப மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் இதுதான், கேப் அப் ஆகி அப்போ போகிறது இல்லை கேப் அப் ஆகி அப்படி கன்சாலிடேட் ஆகுறது இந்த மாதிரி போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இதுக்காக நீங்க வந்து ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, அதுக்குள்ள உங்களுக்கு நல்ல என்ட்ரிஸ் கிடைச்சுன்னா யூ கேன் தாராளமா நீங்க ட்ரேட் பண்ணலாம், அதுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே ஃபைன், நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டியோட க்ரூஷியல் பாயிண்ட் பார்த்துடலாம். ஸோ இந்த பாயிண்ட் கிட்ட ஒரு கேப் இருக்கு. ஸோ இந்த கேப்போட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க, விச் இஸ்
21,950 இருந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த ரீஜன் 21,850 வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் இருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, சப்போஸ் மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்து இந்த கேப் உள்ள ரீஜன்ல எங்கேயாச்சும் ஒரு பாயிண்ட்ல திரும்பி அகெயின் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு ஒரு கேப் அப் கொடுத்தாங்கன்னா அது நடக்காது, ஒரு ஃபிளாட்டான ஓப்பனிங் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் மோஸ்ட் லைக்லி நாளைக்கு கேப் அப் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ கேப் அப் ஆச்சுன்னா என்ன பண்றதுங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ கேப் டவுன் ஆனாங்க இல்லை ஒரு ஃபிளாட்டான ஓப்பனிங் கொடுத்தாங்கன்னா இந்த ரீஜன் ஒரு நல்ல பையிங் ரீஜனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வரப்ப நீங்கள் மேபி கொஞ்சம் குவான்டிட்டிஸ் அக்யூமுலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சர் ரிவர்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா, அண்ட் அட் த சேம் டைம்ல சப்போஸ் நாளைக்கு ஒரு கேப் அப் ஆனாங்கன்னா இப்போதைக்கு பக்கத்தில் இருக்கிற நல்ல ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி பார்க்குறப்ப ஆப்வியஸ்லி நான் பின்னாடி சொன்ன மாதிரி 2,220 ஷோ சாரி 22,222. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் வந்துட்டு இந்த லெவல் வரைக்கும் போனால் மட்டும்தான் நான் செல் சைடில் போக போகிறேன். அன்டில் ஆர் அன்லெஸ் இந்த லெவல்குள்ளே இருக்கிறப்ப நான் வந்துட்டு ஸ்ட்ரைக்லி கொஞ்சம் பையிங் மோட்ல இருக்கிறேன்னு சொன்னேன். அண்ட் இப்போ யூஎஸ் மார்க்கெட்ல இருக்கிற புல்லிஷ்னஸை பார்க்குறப்ப மேபி மார்க்கெட் கொஞ்சம் அப்பர் சைடில் மூவ் பண்ணுறோம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் அதுவுமே அப் டு 22,222லேருந்து 22,250 ஆர் 60 அந்த ரீஜன் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் குரூஷியல் பாயிண்ட்ங்கிறது இந்த ரீஜன். ஸோ இதோட கேப்போட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பண்ணி நான் சொல்லிட்டேன். அண்ட் அப்பர் சைடை பொறுத்த வரைக்கும் குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் 22,222. அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிளியராக நமக்கு வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ்லி சொல்லி நம்ம இதான் ஒரு கேரக்டர் சேஞ்ச் கிடைக்கணுங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கேரக்டர் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இந்த ரீஜன் கிட்ட கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கேரக்டர் சேஞ்ச் கிடச்சாச்சு. ஸோ இப்போ இந்த கேப் தான் ஒரு இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு இந்த கேப்ல சம்வேர் பிட்வீன் இந்த ஆர்டர் பிளாக்கிங் ஒன்று இருக்கு. ஸோ மேபி இந்த பாயிண்ட்ல திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அதனால நாளைக்கு அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த கேப் தான் குரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்கிறது ஆல்மோஸ்ட் 46,260 வருதுன்னு நினைக்கிறேன். 46,620 வருது அந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட். அண்ட் எண்டிங் பாயிண்ட்ங்கிறது வந்துட்டு ஆல்மோஸ்ட் 46,360 வருது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு அந்த கேப்புக்குள்ள. ஸோ அந்த கேப்புக்குள்ள இருக்கிறப்ப ட்ரேட் பண்ணாதீங்க. கேப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிக்கட்டும், இல்லை பாதியில இருக்கிறப்ப உங்களுக்கு ஏதாச்சும் ரிவர்சல் தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் நீங்க வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடுல போகலாம். பட் ஸ்டில் இதுக்குள்ள ரிவர்சல் தெரியணும், இதுக்குள்ள வந்த உடனே எல்லாம் கால்ல போயிடாதீங்க. ஒரு ரிவர்சல் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கால்ல போகலாம். அண்ட் தென் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அப்டேட்டட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேக் ஷூர் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்க்குறேன். அண்ட் தென் திஸ் இஸ் கண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் பிளேஸ்.